அறிவுமதி என்னும் அசாத்திய கவிஞன். அறிந்தவர்கள் கொண்டாடும் அற்புதம் அவர், அறியாதவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய அதிசயம் இவர். சூக்கீரனூர் என்னும் புஞ்சைக்காட்டில் விளைந்த விலையில்லா மாணிக்கம் இந்த வித்தக கவிஞன். தமிழ்பால் குடித்து வளர்ந்தவன் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்தது அது செய்த பாக்கியம். சிறைச்சாலை திரைப்பட பாடல்களில் நம் இதயங்களை களவாடி சிறைப்பிடித்த இசைஞானியின் உருகுவைக்கும் இன்னிசைக்கு வைர கிரீடம் சூட்டியது இந்த வைராகிய கவிஞனின் செந்தமிழ் கவியை. அழகூரில் பூத்தவளை பாடல் வரிகளில் நம்மை அடியோடு சாய்த்து வருடி கொடுத்ததும் இந்த அகத்தழகனின் அழகு தமிழே. இயக்குனர் பாலா செதுக்கிய சேது திரைப்படத்தின் எங்கே செல்லும் இந்த பாதை வழியாக நம்மை கைப்பிடித்து அழைத்துச் சென்று ஏதோ ஓர் உலகத்தில் நிறுத்தி உருகு வைத்தது இந்த உணர்வு கவிஞனின் உருக்குலைக்கும் வரிகளே. நட்பின் இலக்கணமாய் தன் உயிர் நண்பனின் பெயரை தன் பெயரோடு இணைத்து எந்த மதியழகன் அறிவுமதியாய் ஆனாரோ அவரேதான் ஆண் பெண் நட்பின் ஆழத்தை உளவியலை அத்தனை அழகாய் நட்பு காலத்தில் பரிசளித்த தோழமை கவிஞன். ஈழத் தமிழர்களின் வழியை அதன் ஈரம் சற்றும் காயாமல் அடிவேரின் சாரத்தோடு அதை அப்படியே நமக்கு கடத்தியது இந்த போராட்ட தமிழனின் வழி புத்தகம். திரைத்துறையில் முகவரி இல்லாதவர்கள் தேடும் முகவரி இவர் இல்லம். தீன் தமிழின் விரிவை போல் விசாலமானது இவர் உள்ளம். சோதனைகளை தாண்டி சாதனை படைத்தவர்களை காண வேண்டுமா? 73 அபிபுல்லா சாலையை கேட்டு பாருங்கள். அது சொல்லும் 1000 சரித்திர கதைகளை, கலையால் உருவான உன்னத உறவுகளை. இசைஞானி முதல் இசைப்புயல் வரை பலர் நீட்டிய இசையில் ஆங்கிலம் கலக்காத அழகு தமிழ் திரைப்பாடல்கள் கிடைத்தது கவிஞர் அறிவுமதி என்னும் இந்த அற்புத கவியினால். தேமதுரத் தமிழில் தேனினும் இனிய கவி படைத்து நம்மை மகிழ வைப்பவர். தமிழ் உணர்வை உதிரமாக்கி தமிழ் நெறியில் வாழ்ந்து காட்டும் இவர் வாழ்வியலில் நம்மை நெகிழ வைப்பவர். ஆண்டாண்டு காலமாய் ஆங்கிலத்தில் மட்டுமே பிறந்த நாள் வாழ்த்து பாடி பழக்கப்பட்ட தமிழர்களுக்கு சர்க்கரை தமிழில் பிறந்த நாள் வாழ்த்து பாடல் அமைக்க எத்தனித்த முதல் தமிழ் கவிஞன். சங்க தமிழ் முன்னோர் வகுத்த வழியில் சிறிதும் செயற்கை சாயம் சேராமல் இயற்கையோடு இயைந்து வாழும் இந்த ரசனை கவிஞனை அந்த தமிழ் தாயை வாஞ்சையாய் கட்டியணைத்து முத்தமிட அவா கொள்ளும் ஆண் தாய் கவிஞர் அறிவுமதி அவர்கள். தலைமுறைகள் தாண்டியும் கொண்டாடப்படும் படைப்புகளை பொக்கிஷமாய் தமிழ் உலகிற்கு பரிசளித்த தமிழ் சினிமாவின் தாயுமானவருக்கு இது ஒரு சிறிய சமர்ப்பணம்.